கழுத்து பிடிச்சி கொல்ல வர்றாரு. போலீஸாரெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு தேமேன்னு முழிக்கிறான். லோகேஷ் கனராஜ் இதில் ப்ரமோஷனை யாரும் அழைக்கலை. இது ஏன் படம், ஏன் படம், ஏன் படம்னு உள்ளே வாங்கினார். முதல் 10 நிமிஷம் சூப்பராக இருக்குது. அதுவும் வந்து ஜேம்ஸ் பாண்ட் படத்தினுடைய தழுவல்னு தான் நான் சொல்கிறேன். இங்கிலீஷ் படங்களை பார்த்து அப்படியே காப்பி அடிப்பது ஒரு இங்கிலீஷ் படங்களை பார்த்து அப்படியே எடுப்பது ஒரு கலை. இதே கொடுத்து கழுத்து பிடிச்சி நினச்சிடுவார். ஐஜியெல்லாம் கழுத்து பிடிச்சி நினைக்கிறாங்க, பக்கத்தில் போலீஸ்காரங்களாம் தடுக்கிட்டு இருக்காங்க. அட்டங்க ஒக்கமாக்கா சீன் கூட கன்சல்ட் பண்ண தெரியலையே ஐயா. யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். திரைக்குத்து சேனல் நேயர்களே, நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறோம். இதுக்கு காரணம் நான் இல்லை, ஓனர் தான். அவர் இந்த சேனலை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. இது ஒரு சவலை புள்ள மாதிரி அவர் பண்ணிகிட்ருக்காரு. எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த திரைக்குத்து சேனலை வளர்த்தோங்கிறதே அவருக்கு தெரியாமல் போச்சு. சரி, அதை விடுங்க. இப்போது நாம் பார்க்க போவது திரைக்குத்து சேனலில் லியோ படத்தின் விமர்சனம். லியோ படத்தில் விஜய், த்ரிஷா, கௌதம் மேனன், மிஷ்கின், மன்சூர் அலியான் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்துக்கு மனோஜ் பரமசா ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். அனிருத் இசையமைத்திருக்கிறார். லோகேஷ் கனகராஜ் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். லலித் குமார் தயாரித்திருக்கிறார். பெரிய கதைன்னு நினச்சிட்டு உள்ளே வராதிங்க, சின்ன கதை. அங்கங்கே கிட்டத்தட்ட ஒரு 15 சண்டை காட்சிகள் வருகிறது. 15 சண்டை காட்சிகளுமே பார்க்கக்கூடியதாக விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் மயிர்கூச்செறிகிற விதத்தும் இருக்குது. அதான் படத்தினுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு. விஜய் இமாச்சல பிரதேசத்தில் டீ ஷாப் நடத்திட்டு இருக்காரு. அதே சமயத்தில் அவர் பேர் அங்கே பார்த்திபன். மும்பையில் பெரிய தாதா லியோ. அவருக்கு சித்தப்பா மன்சூர் அலியான், பெரியப்பா சஞ்சய் தத்து, ஒரு தங்கச்சி. ஆனால் தங்கச்சியும் விஜயையும் கொன்னுடுறாங்க அவருடைய சொந்தக்காரங்க எதிரிகள். இப்படிப்பட்ட சூழலில் அங்கே விஜய் பார்ப்பவருக்கு பார்த்திபன் விஜய், பார்ப்பவருக்கு லியோ விஜயமாக இருக்கனால சந்தேகம் வருது. அதனால் சஞ்சய் தத்து, அர்ஜுன் தங்களுடைய அடியாட்களை அனுப்பி லியோவை பார்த்திபன்ங்கிற விஜயை தூக்கிட்டு வர சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் படத்தினுடைய கதையை சொன்னால் நீங்கள் சஸ்பென்ஸ் போயிடும். இந்த பார்த்திபன் விஜய் லியோ விஜயா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான விஷயந்தான் கதை. வேறு ஒன்றும் பெரிய கதை, ஒன்றும் கம்பசூத்திரம்லாம் ஒன்றும் சொல்லிடல. விஜய் மிகச்சிறப்பாக நடித்திருக்கிறார். சண்டை காட்சிகளில் அதிரி புதிரியாக நடிச்சிருக்காரு. நம்முடைய கண்களை குளமாக்குகிறார். தன் மீது மனைவி சந்தேகப்படும் சூழ்நிலையில் அதையும் மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார் விஜய். விஜய் இந்த படத்தில் வந்து நடிப்பில் சோட போகவே இல்லை. தன்னுடைய மகளுடன் பாசம் செலுத்துகிற போதும் சரி, அந்த மகனுடன் ரெண்டு இடம் காரில் வர்றாரு. அப்போ கடைசி கிளைமாக்ஸில் இங்கே நடந்ததெல்லாம் உங்கள் அம்மாட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லும்போது அப்போ பையன் கேட்குறான், நீ நான் சிகரெட்டு குடிக்கிறத நீ சொல்லாதன்னு. இந்த மாதிரி அப்பா மகனுக்கு இடையே உள்ள பாசத்தை மிகச்சிறப்பாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அதே மாதிரி ஆரம்பத்தில் நீ வந்து அப்பாவை பற்றி அம்மாட்ட போட்டு கொடுத்துடாதன்னு சொல்கிறாரு. பையன் சொல்கிறான், நீ நான் செல்ஃபோன் எடுத்துகிட்டு வரதை எங்கள் அம்மாட்ட சொல்லாதன்றான். இந்த மாதிரியான விஷயங்கள் இயல்பாக நம்ம வாழ்க்கையில் கடந்து போகிற விஷயங்கள் மிக அருமையாக இருக்குது. அதேமாதிரி அந்த குழந்தையும் நல்லா நடிச்சிருக்கு. குழந்தை மீது பாசம் செலுத்துகிற இடத்துல விஜயுடைய நடிப்பு கொடிகட்டி பறக்கிறது. இதில் உச்சக்கட்ட நடிப்பு என்னென்னா, நம்முடைய கணவன் பார்த்திபன் லியோவாக இருப்பானோ அப்படின்னு சந்தேகப்படுறாங்க மனைவி த்ரிஷா. அந்த சமயத்தில் மன முடஞ்சு கதறாரு பாருங்கள். உண்மையிலே விஜய் வேற எங்கேயோ போயிட்டார் நடிப்பில். நீயுமா என்னை சந்தேகப்படுற, 20 வருஷம் என் கூட வாழ்ந்திருக்க, என்னை இப்படி சந்தேகப்பட்டியே, இனிமேல் நான் எப்படி உன் கூட வாழுவேன்னு சொல்கிற கட்டத்தில் விஜய் வந்து நடிப்பு பரிமாணத்தை மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார். த்ரிஷா இந்த படத்தில் நடித்தது வேஸ்ட்டு. ஏன்னா த்ரிஷாவுக்கு சோகம் வரவே இல்லை, பயம் மட்டும் கொஞ்சம் வருது. ஆனால் விஜய் எக்கச்சக்கமாக நடிக்கிறாரு. அந்த பாத்திரமே வாழ்கிறார். விஜய் நடிக்கும்போது த்ரிஷா பேந்த பேந்த விழிக்குது. ஐயோ பாவம் த்ரிஷா, வயசாகி போச்சோன்னு தோணுது. ஏன்னா முகத்துலலாம் டொக்கு விழுந்து போச்சு, குரலும் கிளவி மாதிரி தான் இருக்குது. கௌதம் மேனன் மிகச்சிறந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர். அவர் வந்து எப்போவுமே அலட்டிக்க மாட்டார். அந்த பாடி லாங்குவேஜிலேயே அப்படியே சமாளிக்கிறார். அதாவது அதிகமாக நடிப்பில்லை, ஆனால் அந்த பாத்திரமாக வாழ்ந்திருக்காரு கௌதம் மேனன்.
எல்லா கட்டத்துலேயும் வந்து விஜயை காப்பாற்றுறது அவர் தான். ஏன்னா விஜய் வந்து ஆக்ரோஷமாக எல்லாரையும் போட்டு அடி அடி அடிச்சிருவார். அவரோட ஐஜியே போட்டு கழுத்து பிடிச்சி அடிச்சிருவார். ஐஜியெல்லாம் கழுத்து பிடிச்சி அடிக்கிறாங்க, பக்கத்தில் போலீஸ்காரங்களாம் தடுக்கிட்டு இருக்காங்க. அடங்கொக்கமாக்கா சீன் கூட கன்சல்ட் பண்ண தெரியல ஐயா. ஏன் நீ எப்படியே டைரக்டர் ஆகணும்? ஒரு கமிஷனர் ஒரு போலீஸ் ஐஜி ஆஃபீஸில் பூந்து ஐஜியை சட்டையை பிடிச்சி இழுத்து கழுத்து பிடிச்சி அடிச்சு கொல்ல வர்றாரு. போலீஸாரெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு தேமேன்னு முழிக்கிறான். லோகேஷ் கனராஜ் எந்த ஆள்கிட்டையா நீ டேரக்ஷன் கற்றுக்கிட்ட? டேரக்ஷங்கிறது ஒரு இடம் தெரியாது லோகேஷ் கனராஜ். இதெல்லாம் பார்க்கும்போது எரிச்சல் எரிச்சலாக வருது. ஏன்னா பழைய படங்களில் எந்த அளவுக்கு அந்த ப்ரோட்டோக்கால் போலீஸ் இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஐஜி ஆறு ஆறு இளவும் கிடையாது. என்னத்தை சொல்கிறியோ போ, அவ்வளோ பெரிய கூட்டம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது, இவர் மட்டும் உள்ளே போய் கழுத புலியை காப்பாற்றுறாரான். அந்த இடத்துல போலீஸார ஒருத்தனும் இல்லை. அதாவது இமாச்சல பிரதேசத்தில் சட்டவிரோதமான அரசு இருக்கிறதா இல்லை அந்த கடத்தல்கார பயிர்களுக்கெல்லாம் இமாச்சல பிரதேச போலீஸ் உதவுதா? இந்த படத்தை இமாச்சல பிரதேசக்காரன் பார்த்தான்னு வச்சுங்க, அவனே கேஸ் போட்டு லோகேஷ் கனராஜா உள்ளே தள்ளிடுவான். அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது இமாச்சல பிரதேசத்தில் ஒவ்வொரு ஐஜியும் இப்படி தான். ஏயா அவ்வளோ பேரை கொளுத்தி போடுறாரு, கொலை பண்ணுறாரு, ஒரு கேஸும் கிடையாது விஜய் மேலே. ஏன் லாஜிக் கொஞ்சமாக வேண்டாமா? எத்தனை பேரை கொடுறாரு விஜய்? ஒரு இடத்துல கூட போலீஸ் இல்லை, ஒரு இடத்துல கூட போலீஸ் வழக்கு போடல விஜய் மேலே. எல்லோரையும் கொல்லலாமா? ஹீரோனா எல்லாரையும் கொல்லலாமா? சரி, 100 பேரை ஒரே சமயத்தில் அடிக்கிறாருங்க. சண்டை காட்சி பிரமாதமாக இருக்குது, ஆனால் லாஜிக்கு இடியோ இடின்னு இடித்து மாவாயிருக்கு. அதே மாதிரி நிறைய சஞ்சய் தத்து இந்தி பட ஹீரோ எம்பியோட மகன், அவரை வந்து சும்மா அடியாள் மாதிரி பயன்படுத்திட்டு ஆஹாஹாஹா சிரிக்கிறாரு. அப்புறம் எங்க எந்த ஊர்லேயாவது பெரியப்பா சித்தப்பா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கமலஹாசனுடைய படத்தில் இருந்தால் திடீர்க்காரு பெரியப்பனும் சித்தப்பனும் அப்பனும் மோதிப்பான் பார்த்தீங்களா, அதுவும் லோகேஷ் கனராஜ் கமலஹாசன் படத்துல இருந்து திருநது தான். இந்த படத்தில் பாஷா இருக்குது, கமலஹாசனுடைய அது என்ன படம் அந்த சிவாஞ்சன் நடிச்சிருப்பார், கமலஹாசனுடைய தேவர் மகன், ரஜினிகாந்தோடைய பாஷா, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் தெரியாமல் மிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் நாங்கள் தெரிஞ்சுப்போம்ல, நாங்கள் தினசரி படம் பார்க்குற ஆளில் எங்களை ஏமாற்ற முடியுமா, எங்களை ஏமாற்ற முடியுமா? அதே மாதிரி கிளைமேக்ஸ் கொஞ்சம் ட்விஸ்ட் நல்லா இருக்குது. சில படத்தில் நான் வந்து ஒருவேளை அப்படின்னு நினைப்போமோ இல்லை இப்படி நினைப்போமோ இல்லாமல் டீசெண்டாக முடிச்சிருக்காரு. அந்த விஷயத்தில் கதை ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஆனால் அந்த கிளைமேக்ஸில் அந்த வில்லன் பிடிச்சிக்கிட்டு இருக்கான், சக்குன்னு கத்தி எடுத்து குத்திடுவார் விஜய் மகன். ஏண்டா அவங்ககிட்ட கத்திரிக்க கூட அந்த வில்லனுக்கு தெரியாதா? சினிமாவில் என்னடா பண்ணுறீங்க? ஐயோ 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 ஐயோ, லாஜிக் இல்லா மேஜிக்குன்னு விட்ட வேண்டியதான். சினிமாவை சினிமா பாருங்கள் சார். ஆமாப்பா, நாங்கள் சினிமாவே பார்க்குறோம். என்றாலும் படத்தை பொறுத்த வரைக்கும் சண்டை உங்களுக்கு பிடிக்குமா? அன்பறிவு மிகச்சிறப்பாக சண்டை காட்சிகள் அமைத்திருக்கிறார். அன்பறிவின் சண்டை காட்சிகளுக்காக படத்தை ரெண்டு இடம் பார்க்கலாங்க. இசையமைப்பாளர் அனிருத் காட்டு படம் சண்டை காட்சிகள் காரமாக இருந்தால் அதை விட அதிகாரமாக தொண்டை கமர்ற அளவுக்கு என் பிஜிஎம்மில் பின்னணி இசையை போட்டு கொளுத்தியிருக்காரு அனிருத்து. அனிருத்து இசையமைத்த பாடல்களை விட பழைய இசையமைத்த அமைப்பாளர்கள் இசையமைத்த ரெண்டு பாடல்கள் சூப்பராக இருக்குது. அந்த நான் ரெடியாக வரவா தனியாங்கிற பாட்டு மட்டும் விஜய் ரசிகர்களை திருப்திப்படுத்தும். கதை திரைக்கதை வசனம் லோகேஷ். இங்கிலீஷ் படத்துலேருந்து காப்பி எடுப்பது இன்னொரு கலை. அந்த ரெண்டாவது கலையை லோகேஷ் கனராஜ் சிறப்பாக செய்திருக்கிறார். நிச்சயமாக சண்டை படம் உங்களுக்கு பிடிக்கும்னா நிச்சயமாக உங்களுக்கு திருப்தி தரும். லியோ படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். பயில்வான் பார்வையில் 141 மதிப்பெண்கள் லியோ படத்துக்கு. திரைக்கூத்து சேனல் நேயர்களே, ஏற்கனவே இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இலவசமாக விமர்சனங்கள் சினிமா செய்திகள் உங்களை வந்து சேருவதற்கு திரைக்கூத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்வளமுடன்.